சங் பரிவார் பிஜேபி என்றாலே மோசடி பொய் பித்தலாட்டம். ராஜேஸ்வர்மா எனும் தேசபக்தர் இவர் சூரத்காரர். சூரத்தில் இருக்கும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு செல்வதற்கு உதவுவதற்காக பாஜகவின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். ஜார்க்கண்டிலிருந்து வந்தவர்களை அந்த மாநிலத்திற்கு அனுப்புவதற்கு சூரத்திலிருந்து ரயில் கட்டணமாக 2000 ரூபாய் வசூலித்திருக்கிறார். ஏறத்தாழ 3 மடங்கு. வழக்கமான கட்டணம் 750 ரூபாய் மட்டுமே. இப்படி பல பேரிடம் அவர் பணத்தை பெற்ற பிறகு சம்பந்தப்பட்ட தொழிலாளிகளுக்கு தெரிந்திருக்கிறது, ஜார்க்கண்டிற்கு திரும்புவதற்கு எந்த ரயிலும் சூரத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று. உடனடியாக அதில் பாதிக்கப்பட்ட ஒருவர் அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அவர் மீது கருணையோடு பூக்கள் தூவியிருக்கிறார் அந்த தேசபக்தர். இந்த பூ கொஞ்சம் வித்தியாசமானது. அவருடைய உடலில் இருந்த இரத்தத்தையே எடுத்து அவரது உடல் முழுவதும் பூ போல தெளித்து அனுப்பியிருக்கிறார். ராஜேஸ்வர்மா சங் பரிவாரின் பாரம்பரியத்தை ஸ்வீகரித்துக் கொண்டிருக்கிறார். வழக்கம் போலவே இவரை பொறுப்பாளராக நியமித்த பாரதிய ஜனதா கட்சி அவருக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லியிருக்கிறது. உங்களது லெட்டர் ஹெட்டில் தானே அவரை நியமித்து கடிதம் கொடுத்து இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, இது பற்றியெல்லாம் தலைமை அலுவலகத்தில் பேசிக் கொண்டிருங்கள் என்று உள்ளூர் தேசபக்தர்கள் சொல்லிவிட்டார்களா? அந்த தலைமையகத்து தேசபக்தர்கள் இதுவரை இதற்கு பதில் சொல்லவில்லையா? இந்த செய்தியை தி வயர் இணையதளமும் குவிண்ட் இணையதளமும் வெளியிட்டிருக்கின்றன. இதே போன்ற ஒரு தேசபக்த பணியை அமித் ராஜ்புத் என்கிற பாஜக கவுன்சிலரின் சகோதரரான அமர் என்பவரும் செவ்வனே செய்திருக்கிறார். குஜராத்திலிருந்து உத்தரப்பிரதேசம் செல்வதற்கு 80 பேரிடம் ரூபாய் 80,000 வசூலித்திருக்கிறார்.